மிகவும் பிரியமானவர்களே, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்கின்ற தலைப்பிலே உங்களுக்கு நற்செய்தி பறைசாற்றவிருக்கின்றேன். Praise the Lord, Hallelujah. யோவான் 1:1-3 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு எனும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. Praise the Lord, Hallelujah. பிரியமானவர்களே, வாக்கு என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்றது. அவர் தொடக்கத்தில் இருந்தே கடவுளோடு இருந்தார், கடவுளாயும் இருந்தார். உண்டானது எல்லாம் அவரால் தான் உண்டானது. ஆகவே இயேசப்பா சர்வ வல்லவர், அவர் ஒருவரே கடவுள். கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை. பொங்கி எழுந்த கடலை ஒரு வார்த்தை சொல்லி அடக்கி அவரும், கடலை கட்டாந்தரையாக்கி அவரும், கட்டாந்தரையை கடல் நீரால் நிரப்பி அவரும், மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 4 நாட்களாகிய லாசரை உயிரோடு எழுப்பி அவரும், பிறவி குருடனுக்கு பார்வை கொடுத்தவரும், கருவறை இயலாதவரை கருவறை செய்தவரும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் சர்வ வல்லவர், கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை. Praise the Lord, Hallelujah. லூக்கா 1:36-38 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருவறை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்போது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். Praise the Lord, Hallelujah. கபேரியல் தூதர் இளம் பெண்ணாக இருந்த மரியாளுக்கு தோன்றி, தூய ஆவியாரின் வல்லமையால் நீர் கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர் என்றார். இதை கேட்ட மரியாள் கலங்கினாள். அப்பொழுது கபேரியல் தூதர், உம் உறவினர் எலிசபெத் கருவறை இயலாதவர் என்று சொல்லப்பட்டவர் கருவுற்றிருக்கிறார், இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். இதை கேட்ட மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். Praise the Lord, Hallelujah. ஆண்டவரின் வார்த்தையின்படியே மரியாள் கருவுற்று மனுகுலத்தை பாவத்தில் இருந்து மீட்க வல்ல மீட்பரை மீஞ்செடுத்தார். கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை. Praise the Lord, Hallelujah. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு முன்னால் விசுவாசத்தோடு உங்களையே தாழ்த்துங்கள். ஆண்டவர் செய்யும் மாபெரும் செயல்களை காண்பீர்கள். நீங்கள் சுமைகளோடும் பாரங்களோடும் கஷ்டங்களோடும் நஷ்டங்களோடும் மன உளைச்சலோடும் இருக்கும் போது சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லும் நம் ஆண்டவரிடம் வாருங்கள். எந்த மனிதராலும் உங்களுக்கு செய்ய முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். Praise the Lord, Hallelujah. மாற்கு 9:21-27 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். பேய் பிடித்த சிறுவனின் தந்தை தன் மகனிடம் இருந்த தீய ஆவியை ஓட்டிவிடும்படி இயேசுவின் சீடர்களிடம் கொண்டு வந்தார். அவர்களால் அந்த தீய ஆவி அந்த சிறுவனிடமிருந்து ஓட்ட முடியவில்லை. தீய ஆவி அந்த சிறுவனை குழந்தை பருவத்தில் இருந்தே வாட்டி வதைத்து வந்தது. அவனை ஒழித்து விட ஒருமுறை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளியது. அந்த தீய ஆவியை ஒருவராலும் ஓட்ட இயலவில்லை. இறுதியாக அந்த சிறுவனின் தந்தை இயேசுவிடம் கொண்டு வந்து, உம்மா ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார். Praise the Lord, Hallelujah. மாற்கு 9:23-25 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா, நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். உடனே அச்சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று கதறினார். அப்போது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த தீய ஆவியை அகற்றி, ஊமை செவிட்டு ஆவியே, உனக்கு கட்டளையிடுகிறேன், இவன் விட்டு போ, இனி இவனுள் நுழையாதே என்றார். Praise the Lord, Hallelujah. ஆண்டவர் சிறுவனின் தந்தையை பார்த்து, இயலுமானாலா, நம்புகிறவருக்கு எல்லாம் கூடும் என்றார். பிறகு அச்சிறுவனிடம் இருந்த அந்த தீய ஆவி அதட்டினார், ஊமை செவிட்டு ஆவியே, உனக்கு கட்டளையிடுகிறேன், இவனை விட்டு போ, இனி இவனுள் நுழையாதே என்றார். தீய ஆவி அந்த சிறுவனை விட்டு நீங்கியது. ஒருவராலும் ஓட்ட முடியாத தீய ஆவி ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்லி துரத்தினார், கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை. Praise the Lord, Hallelujah. பிரியமானவர்களே, உங்களையோ
உங்கள் குடும்ப நபர்களையோ தீய ஆவி ஆட்கொண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழிலையும் உங்கள் சொத்துக்களையும் நாசப்படுத்தி விடாதபடியும் அழிவுகளையும் உடல் நோயையும் மரணத்தையும் கொண்டு வராதபடியும் எப்பொழுதும் இயேசு நாமம் சொல்லி ஜெபியுங்கள். பேய் பிடியிலிருந்து விடுதலை பெற மந்திரவாதி மாயவித்தை காரர்களிடம் செய்யாதீர்கள். சாத்தானை கொண்டு சாத்தானை துரத்த முடியாது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். ஜபத்திலும் தபத்திலும் உபவாசத்திலும் வேத வாசிப்பிலும் நிலைத்திருந்து பரிசுத்த உள்ளத்தோடு இயேசு நாமம் சொல்லி கட்டளையிட்டால் மட்டுமே சாத்தான் ஓடுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் அவரோடு இணைந்திருங்கள். அப்பொழுது சாத்தானை ஓட ஓட துரத்தலாம். ஆண்டவரை நம்பினால் பெரிய பெரிய காரியங்களை செய்யலாம். கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மார்க்கு 5:25-29 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண்ணொருவர் அங்கிருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வரவர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் அவருடைய ஆடையை தொட்டாலே நான் நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்த போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மருத்துவர்களால் குணமாக்க முடியாத நோயினால் 12 ஆண்டுகளாக கஷ்டப்பட்ட பெண்ணொருவர் இயேசப்பாவிடம் ஆழமான விசுவாசம் கொண்டிருந்தார். அவருடைய ஆடையை தொட்டாலே நான் சுகமடைவேன் என்று நம்பினாள். அவள் நம்பியபடியே ஒரு நாள் ஆண்டவருடைய ஆடையை தொட்ட வாய்ப்பு கிடைத்தது. தொட்ட உடனே பூரண சுகத்தை பெற்றாள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்களா? இந்த நோய் என்னை மரணத்திற்கு இழுத்து சென்று விடும் என்று நினைத்து கலங்குகின்றீர்களா? கலங்காதீர்கள். நம் ஆண்டவர் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர். அவரால் இயலாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவரை நம்பினால் அற்புதத்தை காண்பீர்கள், பூரண சுகத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உதாரணமாக நடந்த ஒரு நிகழ்வு. 8 வயது நிரம்பிய சிறுவன் ஒருவன் தன் தந்தை குடிநோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று இயேசப்பாவிடம் தினமும் மூர்க்கமாக ஜபித்தான். இயேசப்பாவும் அந்த சிறுவனின் ஜபத்தை கேட்டு அவனுடைய தந்தைக்கு பூரண சுகத்தை கொடுத்தார். இப்போது அந்த சிறுவனின் குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் பிரச்சனை என்ன? இந்த நோயினால் கஷ்டப்படுகின்றீர்களா? கொடிய பாவ பழக்கங்களை விட முடியாமல் தவிக்கின்றீர்களா? வறுமையில் வாடுகின்றீர்களா? தனிமையில் தவிக்கின்றீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு நோக்கி பாருங்கள். அவர் உங்கள் இதய ஏக்கங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். நம்பிக்கையோடு இயேசு நாமம் சொல்லி ஜெபியுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எரேமியா 32:17 வாசிக்க கேட்போம். என் தலைவராகிய ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலாலும் ஓங்கிய உயர்த்தாலும் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. உமக்கு கடிதமானது எதுவும் இல்லை. உண்டானது எல்லாம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவால் தான் உண்டானது. அவருக்கு கடிதமானதும் இயலாததும் ஒன்றுமே இல்லை. அவர் சர்ப வல்லவர். கடல் மீது நடந்தார். ஒரு வார்த்தை சொல்லி கடும் புயலை அடக்கினார். தொழுநோயாளரை குணப்படுத்தினார். முடவரை நடக்க செய்தார். பிறவி குருடனுக்கு பார்வை கொடுத்தார். ஒரு வார்த்தை சொல்லி 6000 பேய்களையோடு செய்தார். தீமைகள் செய்தவர்களை மன்னித்தார். இவ்வளவு வல்லமை நிறைந்த ஆண்டவர் நமக்கு கடவுளாக இருக்கின்றார் என்றாலே நாம் பெருமெச்சவர்கள். பாவம் செய்யாமல் பரிசுத்த வாழ்வு வாழ்ந்தால் கடவுளின் உரிமை சொத்தாகவும் சொந்த ஜனமாகவும் இருக்கலாம். உங்கள் சுமைகள், வேதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகள், இயலாமை, இல்லாமை எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதத்தில் இறக்கி வையுங்கள். உங்கள் சுமைகளை எல்லாம் ஆட்சி போடுவது ஆண்டவருக்கு லேசான காரியம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எரேமியா 32:29 வாசிக்க கேட்போம். இந்நகரை எதிர்த்து போரிடும் கல்தேயர் அதன் உள்ளே புகுந்து அதற்கு தீ வைப்பர். அதனோடு வீடுகளையும் தீக்கரையாக்குவர். ஏனெனில் அந்த வீடுகளின் மேல்தளங்களில் தான் மக்கள் பாகாலுக்கு தூபம் காட்டினார்கள், வேற்று தெய்வங்களுக்கு நிர்ம படையல்களை படைத்தார்கள். இவ்வாறு அவர்கள் எனக்கு சினமூட்டினார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, உலகில் உள்ள எல்லா மக்களையும் உண்டாக்கியவர் நம் ஆண்டவராகிய கடவுள், எல்லா மக்களுக்கும் கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவருக்கு கடிதமானது எதுவும் இல்லை. அவர் சர்வ வல்லவர். அவரை மாத்திரம் ஆராதியுங்கள். நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் வெற்றிக்கு மேல் வெற்றி பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அரசர் நேபுகாட்நேச்சர் உருவாக்கிய சிலையை வணங்க மறுத்த சாத்ராக் மேஷாக் ஆபேட்நேகோவை அரசன் எரிகின்ற தீ சூளை நூல் தூக்கி எறிந்தார். யூத இளைஞர்கள் ஆராதித்த நம் ஆண்டவராகிய கடவுள் அவர்களை எரிகின்ற தீ சூளையிலிருந்து பாதுகாத்தார். அரசனை வணங்க மறுத்த தானியேலை சிங்க குகையை தூக்கி எறிந்தார்கள். ஆண்டவர் சிங்கங்களின் வாயை கட்டினார். அவை தானியேலுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. பிரதான மந்திரியான ஆமானை வணங்க மறுத்த மொர்த்த காயின் மீது கடும் சினம் கொண்ட ஆமான் யூத இனம் முழுவதையும் அழிக்க திட்டம் கீட்டினார். தன்னையே ஆராதித்து வந்த யூதர்களை ஆண்டவர் அற்புதமாக பாதுகாத்தார். ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமே இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் ஆராதியுங்கள். மனிதர்களையோ சிலைகளையோ படைக்கப்பட்டவைகளையோ ஆராதிக்காதீர்கள். அவை உங்களை அழிவுக்கு இட்டு செல்லும். நம் ஆண்டவர் ஒருவரே கடவுள். அவரை தவிர வேறு தெய்வம் நமக்கு இல்லை. அவரை மாத்திரம் ஆராதியுங்கள். அப்பொழுது இயேசப்பா உங்கள் அருகிலேயே இருந்து உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து எல்லா தீமையிலிருந்தும் உங்களை பாதுகாப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வாருங்கள், ஜெபிப்போம். 38 ஆண்டுகளாக உடல்நலமற்றிருந்தவரை ஒரு வார்த்தை சொல்லி பூரணமாக சுகப்படுத்திய இயேசப்பா, பல ஆண்டுகளாக படுத்த படுக்கையில் நோய்வாய்ப்பட்டு கிடப்பவர்களை சுகப்படுத்துங்கப்பா. கொடிய கொள்ளை நோயினால் மறிப்பவர்களின் ஆத்மாக்கள் நித்திய பேரின்ப வீட்டை சுதந்திரித்துக் கொள்ளும் பாக்கியத்தை தாங்கப்பா. கொடிய தொற்று நோயினால் குடும்ப நபர்களையும் உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் இழந்து மீளா துயிலில் இருப்பவர்களை ஆறுதல் படுத்துங்கப்பா. கொடிய கொரோனா தொற்று நோயை உலகத்திலிருந்தே துரத்தி அடிங்கப்பா. இதை நீர் எங்களுக்கு செய்யவே வேண்டுமாய் ஜபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கியாளுகின்றீர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கியாளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துடி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மாடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உமாளாகும் எல்லாமாகும், டடி உமாளாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உமாளாகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உமாளாகும் எல்லாமாகும், அப்பா உமாளாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உமாளாகாதது எதுவும் இல்லை. ஜப வீரன் தானியேலை சிங்கங்களின் குகையிலே சேதமின்றி காப்பாற்றினீ. ஜப வீரன் தானியேலை சிங்கங்களின் குகையிலே சேதமின்றி காப்பாற்றினீ. உமாளாகும் எல்லாமாகும், டடி உமாளாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாளாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாளாகாதது எதுவும் இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.